டேய் உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இளைங்க பூரா வெக்கம் மானம் சூடு சொர்ண எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படுற இல்லப்பா டேய் உனக்கு மெட்ராஸ்ல ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கேன் நீ பேசாம நிக்க போறப்ப நான் போக முடியாது சாகுற வரைக்கும் படிச்சிட்டு தான் இருப்பேன் நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு நான் அவங்க பாதையில் போய்கிட்டு இருக்கேன் தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க ஒரு சில்லற காசு 500 தான் கொடுங்க செருப்பு பிஞ்சிரும் சில்லற காசு உனக்கு 500 ஏண்டா இப்ப என்னமோ சொன்னீங்க விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போ ரைட் தேங்க்யூ பிள்ளைய மட்டும் எல்லாம் பெத்து போட்டுருங்க காசு கேட்டா நொல்லேனுங்க போங்கடா மூதவிகளா எங்க படுத்துருந்த ராத்திரி எவ்வளவு பேன்றா இந்த கிரமத்துக்கு எங்க கொடுக்குற குரங்கு எது கொடுப்பாங்க ஹாய் பாப்பா மணி என்ன ஏன்டா ஒரு டைம் பஞ்சு வாட்டி கிடையாதா காலேஜ்ரா ப்ரொஃபசர் நம்மள என்ன நினைப்பாரு படிப்பே வராதுனாலும் இவ்வளவு கரெக்டத்தை கீப் பண்றான் அதனால தான் இந்த காலேஜ் மதிக்கிறாங்க அத ஊர டெய்லி வர்றதானே ஏன்டா நாங்க வந்ததுக்கு அப்புறம் மம்மி ஒன்னு குழப்பலையே மைண்ட் கேட்டா மெயின் பண்ற இல்ல ஸ்டெடியா இருக்கு இல்ல இந்த வர்றா கல்யாணம் கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத பின்னாடி பிரச்சனை ஆயிரும் டேய் அறிவு கிட்டவனே அவன் என்ன சைல்டா அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன் இங்கிலீஷ்லாம் பேசுற அத விடுறா மேட்ருக்கு வா முதல்ல அவன் கல்யாணம் பண்ணிடுவானா அக்கம் பக்கம் ஊர் வளர்த்துலாம் பார்த்தது இல்லையா அதெல்லாம் பண்ண மாட்டான்டா இல்லப்பா கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா எது கல்யாணம் பண்ண போறியா ரைட்ரா இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல பிரின்சிப்ப மாத்து டேய் உட்காருறா இனிமே தானே பஞ்சாயத்து ஆரம்பம் ஓ அதுக்கு தான் மரத்து கீழே பெஞ்சில் உட்காந்துருக்கமா ஆரம்பிப்பா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா நிஜமா சொல்றா அந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்லடா அவ்வளவு கொடூரமா இருக்கே சும்மா இருங்கடா மூட கெடுக்காதீங்க நிஜமா ஒரு தேவதடா இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷன்டா ரொம்ப பேசுறான்ப்பா என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஓவரா பேசுனதுல பாதி பேரு தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான் மீதி பேரு தண்ணியை போட்டு தடுமாறி செத்து இருக்கான் ஜாக்கிரதை தருசாய் செத்து இருக்காங்க சொல்லு அப்ப உனக்கு லவ் வந்துருச்சுங்கறியா இதான் லவ்வா நண்பா ஆமா நண்பா இதான் லவ் தைரியமா லவ் பண்ணு சூப்பரா இருக்கும் இவனுங்க பேச்செல்லாம் கேட்காத டேய் மூடு உன் லவ் பத்தி என்கிட்ட சொல்றியா இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சுக்கிட்டு போகல என் பேரை மாத்திக்கிறேன்டா அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது அந்த பொண்ணு பேர் என்ன ஊர் என்ன அட்ரஸ் என்ன ஏதாவது தெரியுமா எதுவும் தெரியாதுடா அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா எப்படி சொல்ற காதலுக்கு கண்ணிலன்னு எப்பவோ ஒரு கூட சொல்லிட்டு போயிட்டான்ல யாருனே தெரியாம ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ண உன் ஆளு அவன் ஆளுக்கு ஃப்ரெண்ட் கவலையே படாத இந்த மேட்டர் வச்சே லிங்க் பண்ணிரலாம் வர்ற ஆளுங்க ப்ரொசீஜர் மெயின்டெய்ன் பண்ணுங்க ஹாய் அசோக் இவன் என்னோட ஃப்ரெண்ட் பேர் விஜி ஹலோ ஹாய் ஸ்கூல்ல இருந்தே லவ் ஆமே ஆமா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சரி சரி வா நம்ம போலாம் ஏய் நில்லு என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்தில் குரங்கு மாதிரி இருக்கா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன் காலேஜில் இருக்க மாட்டேன் ஏதோ உன் பின்னால லோலோன்னு அலையிறனால விடுறோம் பி கேர்ஃபுல் ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு அதுல பெருசு இதுதான் ஏய் என்னடா சொல்லி வை பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையா தான் டீல் பண்ணணும் எக்ஸ்கியூஸ் மீ எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க வேணா அவாவா பண்ணிக்கோங்க மென்மையா இருந்தா போடா என் கோந்து மை நேம் இஸ் மாணிக்கம் பிஏபிஎல் பிஏபிஎல் அது ஆர்ட்ஸ் காலேஜ்லயா சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும் சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன் நீ ஏன்டா சும்மா இருக்க ஓம்பங்குக்கு ஏதாவது சொல்லு ஐ அம் நாதன் பிஏ சயின்ஸ் படிக்கிறேன் என்னது பிஏ சயின்ஸா சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானே சோ பிஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நாங்களாம் சொல்லிட்டோம் நீ மட்டும் என்னவா சொல்லு நான் யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா ஜென்ரலா சொல்றேன் கேட்டுக்குங்க என் பேர் மதன் பிடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க ஐ ஆம் ஸ்டடிங் ப்ரிபோசிஷன் டிபோசிஷன் காம்போசிஷன் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் சேர்க்க சரியில்லைனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் சார் பேச மாட்டாங்களா அது அவர்கிட்டே கேளு நான் 3ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன் கோல் போட்டாயா சட்டை விடுற அவஞ்சிட்டே அங்கிழிக்கிற ஏதா இருந்தாலும் சைட்டு அங்கேயே சொல்லு சும்மா காலேஜ் வந்து போயிட்டு இருக்கேங்க என் பேரு வெற்றிவேலுங்க பரவாயில்லையே நீங்களாவது உண்மை பேசுறீங்களே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள மாதிரி எல்லாம் போய் பேச தெரியாது எனிவே ஐ அம் விஜி நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு இந்த கண்டாவை எல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீர்ணிக்க முடியாது ஆளை விடுங்க
அங்கெல்லாம் பேர சொன்னா புடிச்சீங்கன்னு சொன்னாளா உன் பேர் சொல்லி புடிச்சீங்கன்னு சொன்னா பாத்தியா அங்க எல்லாம் ஒக்கட்ட ஆயிச்சுடா அத விடுடா நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட்ட கைய கொடுத்தோம் அவ யாருக்காவது கை கொடுத்தாளா அவனுக்கு மட்டும் தான கொடுத்தா அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிருச்சுடா டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா சூ உன் அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன சொல்ல வர்ற அட உடுடா அவன் உண்மையே சொன்னான் அதனால தான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா டேய் அப்படியே புடிச்சு தூக்கி விட்டு வச்சிருக்க கீழ மண்டை சதறி செத்து போவ நீ உண்மை சொன்னனால லவ் பண்ணாளா எவன்டா சொன்னா உங்களுக்கு இத பார் இந்த காலத்து பொண்ணுங்கலாம் ஃபிலிம் காட்டணும் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசணும் நூத்துக்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க பெரிய மேதாவி மாதிரி பேசாத மேதாவி நிறுத்துறியா காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடானா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க டேய் நான் சொல்றேன்டா பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேனா டேய் ஏன்டா ஏன் இந்தியாவில தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற இப்ப என்ன சொல்ல வர நீ நீ என்ன மூளை வந்த மாதிரி கத்துற ஆமாடா மூளை தான என்னடா சொல்ற நீ நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா அப்ப கரெக்டா பேசுறா டேய் தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுகள் ரொம்ப கம்மி அப்படி ஒருவேளை சொல்லியிருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி ஆனா உன் ஆள் இருக்காளே ஒரு 10-15 ஆப்பிள மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி குளகுளன்னு இருக்கா சரி அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்திலேயாவது போய் அவளை பிடிக்க பார் அது சரிடா எல்லாம் எப்படி அவகிட்ட சொல்றது அப்படி கேளு நான் சொல்றேன் நீ சொல்றியா காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும் டேய் யார பாத்தறா காதலை பத்தி தெரியுமான்னு கேக்குற காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல்போடுறா ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்கா நான் லவ் பண்றது யார் தெரியுமா ஒரு டீச்சர் ப்ரொபோசர் பால்வாடி டீச்சரா அத பத்தி நானே கவலைப்படல நீ ஏன் கவலைப்படுற ஏ அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா இப்ப தெரிஞ்சு போச்சு அவ அஞ்சாம் கிளாஸ் ஏன்டா ஏன் கொஞ்சம் பேசாம இரு சரி பேசு எல்கேஜி நீ எங்கேஜி டீச்சர் 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 பாருங்க அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும் புடிங்க புடிங்க வைங்க 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 டீச்சர் கேக்குதா 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 கேக்குதியா அத்தி ஐயோ காணா போன கண்ணைசல இங்க இல்ல இருக்கு ஏண்டா சங்க குடுக்குறேனே குண்டு வச்சு கொல்லவா பாக்குற ஒண்ணு